இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து அனிமேஷன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம நியூ காம்ப் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், இல்லைன்னா இந்த காம்பை கொண்டு வந்து இதில் நம்ம போட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக காம்போசிஷன் க்ரியேட் பண்ணிக்கும். ஸோ நான் இதை கொண்டு வந்து என்ன பண்ணுறேன், இதில் கொண்டு வந்து காம்போசிஷனில் போடுறேன். ஸோ இந்த காம்போசிஷன் ஃபைலோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து காம்ப் செட்டிங்ஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஃபைல் சைஸ் இது டிஃபால்ட்டாக இருக்குது, இது வந்து கஸ்டம் சைஸ் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம வந்து ஈவனாக வந்து ஒரே சைஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன், இதை கண்ட்ரோல் இசை கொடுத்துட்டு இப்போது நியூ காம்ப் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். காம்ப் சாரி கண்ட்ரோல் இசட். ஸோ காம்ப், ஸோ காம்ப் வந்து நான் ஹெச்டி 720p 24 ஃப்ரேம் பர் செகண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எவ்வளோ மினிட்ஸ்னால் மொத்தமாக ஒரு 3 seconds வந்து நம்ம ஒரு ஒரு இமேஜுக்கும் அனிமேட் பண்ணுற மாதிரி காமிச்சுக்கலாம். ஸோ டோட்டலாக 5 வச்சுருக்கோம். ஸோ 5 × 3 அப்படின்னா டோட்டலாக 15 seconds வந்து அனிமேஷன் வந்து நடக்கும். ஸோ நான் வந்து இது ஹெச்டி 1080p அதாவது ஃபுல் ஹெச்டி வச்சுருக்கேன், 24 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட்ஸ் ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ இது வந்து மெயின் காம்ப், நான் அந்த காம்பை வெளியே எடுத்துக்கிறேன். ஓகே இது மெயின் காம்ப் வெளியே இருக்குது, ரைட் கண்ட்ரோல் ஜட். ஓகே ஸோ இந்த மெயின் காம்பை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து அந்த இமேஜ் கொண்டு வந்துக்கலாம். ஓகே மெயின் காம்பில் இப்போ ஒரு ஒரு இமேஜாக கொண்டு வரும், ஃபஸ்ட்டு இமேஜ். ஸோ நான் இமேஜ் வந்து தனித்தனியாக கொண்டு வந்துட்டு அப்புறம் ஒவ்வொன்றா ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மெயின் காம்பில் வந்து கம்பைன் பண்ணிக்கலாம். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 50% to 100%. ஸோ இது தனியாகவும் இது தனியாகவும் இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை மட்டும் அனிமேட் பண்ணோம். ஸோ இதை அனிமேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பெப்பர் டூல் இருக்கு. ஸோ பெப்பர் டூலில் 3 tools இருக்குது, நம்ம பெப்பர் டூல் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு. ஸோ இந்த பெப்பர் டூல் பார்த்திங்க அப்படின்னா இது ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற மாதிரியே தான் இந்த டூலு. ஸோ நீங்கள் எந்த லேயரை செலக்ட் பண்ணுறீங்க, இந்த லேயரை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு நம்ம இப்போ அனிமேட் பண்ண போகிறது இதை மட்டும் தான் அனிமேட் பண்ண போகிறோம், ப்ளஸ் இது வந்து லைட்டாக மேலே மூவ் பண்ணுற போகிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ எங்கே வேணுமோ அங்கே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா எது நம்ம இமேஜ் எந்த இமேஜ் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த இமேஜ் மட்டும்தான் செலக்ட் ஆகிருக்கும். ஓகே ஸோ கிளிக் பண்ணிட்டு அகெயின் இங்கே ஒரு கிளிக் பண்ணுறேன், தென் இங்கே ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன், இங்கே ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது மூவ் பண்ணும்போது இது மட்டும் நம்ம ஸ்ட்ரெச்சபிளாக வந்து நம்ம அனிமேட் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ அதே மாதிரி இங்கே நம்ம அனிமேட் பண்ணும்போது இது மட்டும் அனிமேட் பண்ணிக்கலாம். ஓகே பட் இது வந்து நம்ம ஓவராலாக இப்படியே மேலே இப்படி மூவ் ஆகணும். ஓகே ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே ரிமூவ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் கொடுத்தா அது ரிமூவ் ஆயிடும். ஸோ இப்போ பாருங்கள் இது டோட்டலாக அந்த பைக்கு மட்டுமே மூவ் ஆகுது. ஓகே ஸோ நான் ஒரே ஒரு இதை மட்டும் க்ரியேட் பண்ணிட்டு பைக் ஃபுல்லாக மூவ் பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிட்டு டெலிட் இங்கே கிளிக் பண்ணிட்டு இது பார்த்திங்கன்னா பைக் மட்டும் மூவ் ஆகும் அவர் கூட, சரிங்களா. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓகே இது அனிமேஷன் செட் பண்ணுறதுக்கு நம்ம அது டிஃபால்ட்டாகவே ஆட்டோ கீ வந்து செட் ஆகிரும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் வச்சுட்டு நம்மளுக்கு எந்த பொசிஷனில் வேணுமோ அந்த பொசிஷனில் வச்சுக்கலாம், தென் லாஸ்ட் ஃப்ரேம் கொண்டு போயிட்டு இப்போ வந்து நான் இதை என்ன பண்ணுறேன், இதை லைட் மேலே மூவ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் இதை வந்து கீழே ஸ்லைட்டாக கீழே மூவ் பண்ணிக்கலாம், இதையும் ஸ்லைட்டாக. ஸோ இதை நான் டெலீட் பண்ணிடுறேன், இதை டெலீட் பண்ணிவிட்டு ஸ்லைட்டாக கீழே மூவ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 0 ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே ரைட். ஓகே ஸோ இன்னும் இந்த பைக்கோட ட்ரான்சிஷன் என்ன பண்ணோன்னா இங்கே வச்சுட்டு கொஞ்சம் இன்னும் மேலே மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 0 ஓகே ஸோ ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், இந்த அனிமேஷன் வந்து நடந்துருச்சு. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், லைட்டாக கேமரா அனிமேஷன் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணலான்னா க்ரியேட் நியூ கேமரா லேயர் ஜஸ்ட் ஓகே. ஸோ ஓகே நெவர் ஷே அகேன். ஓகே
இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கேமராவை லைட்டாக அனிமேட் பண்ணுறோம். ஸோ இப்போது கேமரா வந்து நான் ஃபிட் டு 100% கொடுத்துட்டு இந்த கேமராவை இங்கே கேமரா டூல் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ நான் ஸ்டார்டிங்கில் இங்கே வச்சுட்டு தென் ஓகே கேமரா அனிமேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது இன்னும் லைட்டாக பொசிஷன் வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணணும். நான் அதுக்கு என்ன பண்ணலான்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே மூவ் டூல். ஸோ இதோட பொசிஷனை டோட்டலாக இங்கேருந்து நான் மூவ் பண்ணுறேன் ஓகே. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல். ஸோ பொசிஷன் மூவ் பண்ணுறதுக்கு இங்கே ஸ்டார்டிங்கில் இங்கே வச்சுட்டு இங்கேருந்து மூவ் பண்ணும்போது இதோட பொசிஷன் ஸ்லைட்டாக மூவ் பண்ணி லைட்டாக ஆப் கொண்டு வைக்கலாம் ஓகே. ஸோ இப்போ ஜீரோ கூட செக் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்லைட்டாக இங்கேருந்து அங்கே மூவ் ஆகிற மாதிரி தெரியுது. ஓகே குட். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த கேமராவை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம கேமராவை ஸ்டார்டிங் பொசிஷனில் வச்சுட்டு ஸோ இதை வந்து அனிமேட் பண்ணோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறேன்னா கேமராவோட பொசிஷன்ஸ் அண்ட் ரொட்டேஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இங்கே வரும்போது கேமராவை லைட்டாக ஜூம் பண்ணி இது வந்து ஏன் தெரிய மாட்டேதுன்னா இப்போது அனிமேஷன் ஏன் தெரிய மாட்டேதுன்னா இதெல்லாம் 3D லயராக இல்லை அதனால் வர மாட்டேது. ஸோ இதை நான் 3D லயராக மாற்றிக்கிறேன் ஓகே. ஸோ இதை வந்து கேமரா வந்து ரீசெட் பண்ணிக்கலாம் ஏன்னா அது ரொட்டேட்டே ஆயிடுச்சு இப்படி ரொட்டேட் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் இது கேமராவில் போய்ட்டு ரீசெட். ஸோ ஸ்டார்டிங் பொசிஷன்லேயே வச்சுட்டு ஸோ இங்கே வச்சுட்டு ஓகே. ஸோ இதோட வேல்யூ வந்து நான் என்ன பண்ணுறேன் இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு டிலீட் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணிட்டு டிலீட் பண்ணிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு அந்த கீ கொடுக்குறேன் ஓகே. ஸோ இது மூணுக்கு கீ ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இங்கே மூவ் பண்ணிட்டு ஓகே ரொட்டேட் பண்ணக்கூடாது ஜூம் பண்ணி மிடில் கிளிக் பண்ணி கொஞ்சம் மேலே மூவ் பண்ணிக்கலாம் ஓகே. இப்போ ஜீரோ ஜீரோ மூவ் பண்ணிட்டேன் பட் பெரிய அனிமேஷன் தெரில. நான் என்ன பண்ணுறேன் மறுபடியும் இதை ஸ்டார்டிங் ஃப்ரேமில் வச்சுட்டு இந்த கீ ஓகே. ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு கீ தென் பொசிஷன் இங்கே போய்ட்டு பொசிஷனோட வேல்யூ வந்து மேலே மூவ் பண்ணலாம் ஓகே ஓகே ரைட். பொசிஷன் சேஞ்ச் பண்ணால் எதுவும் நடக்கலை. ஜூம் பண்ணலாம். ஸோ ஜூம் பண்ணுறதுக்கு ஸ்லைட்டாக ஜூம் பண்ணிட்டு ஓகே இங்கே ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு இதோட வேல்யூ இங்கே ஜூம் இங்கே வச்சுக்கலாம் தென் இங்கே கொண்டு போய்ட்டு ஸ்லைட்டாக ஜூம் பண்ணலாம் ஓகே. தென் இதோட பொசிஷன் வேல்யூ இங்கேயும் வச்சுட்டு இதோட பொசிஷன் வேல்யூ இந்த ஆங்கிளில் நம்மளுக்கு மூவ் பண்ணணும். அதை இங்கே கொண்டு போய் வச்சுட்டு கொஞ்சம் மேலே மேலே கொண்டு போய்க்கலாம் ஓகே. நெக்ஸ்ட் வந்து ரொட்டேஷன் வேல்யூ. ஸோ ரொட்டேஷன் எந்த ரொட்டேஷனுங்கிறத செக் பண்ணிக்கலாம் ஓகே. ஸோ இந்த ரொட்டேஷன் இது இந்த ரொட்டேஷன் ஸோ ஓகே. ஸோ நான் இந்த ரொட்டேஷனில் செட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் பாயிண்ட் ஒன் வச்சுக்கலாம் ஓகே. ஸோ இப்போது செக் பண்ணலாம் ஜீரோ ஓகே. இப்போ ஸ்லோ மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இப்போ ஜீரோ ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஓகே பர்ஃபெக்ட் ஓகே.
ஸோ இப்போ ஒரு இமேஜ் பண்ணிட்டோம், இதே மாதிரி தான் மற்ற இமேஜும் பண்ணணும். ஓகே, ஸோ அது எப்படிங்கிறது நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.